ஒருத்தன் பத்து பேர் எதிர்த்தானா அவன் வீரன், பத்து பேர் சேர்ந்து ஒருத்தன் எதிர்த்தா அவன் தலைவன். ஹாய் ஐஸ், நான் தான் உங்கள் ரியோகோல் பேசுகிறேன். நம்ம இன்னியான வீடியோக்குள்ளே என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ஓப்பியான கண்டென்ட் தான் என் வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அப்படி என்ன கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆக்கான ஐடியா வந்து எப்படி, ஆக்கான ஜப்பி ஐடியா அப்புறம் ஃப்ரீ ஃபயர் ஐடியா எப்படி ரிகவர் பண்ணுறது தான் இன்றைக்கான வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். அப்புறம் உங்கள் ஆக்கான உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எதாவது யாராச்சும் ஆக்காக இருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இல்லை எனக்கு தேவையில்லைன்னு நினச்சிங்களா, வீடியோ ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடுங்க. அப்புறம் நம்ம சேனல் இன்றைக்கி புதுசாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் பிடிச்சிக்கோங்க. இது உங்களால் ரிகவர் பண்ண முடியலன்னா, நான் சொன்ன மாதிரி ரிகவர் பண்ண முடியலன்னா, என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடி வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும், அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நானே ரிகவர் பண்ணி தர்றேன். உங்களுக்கு டவுட் ஏதாச்சும் இருந்தாலும் என்னோடய இன்ஸ்டாகிராம் ஐடியில் வந்து மெசேஜ் பண்ணிக்கலாம், ஃபாலோ பண்ணிவிட்டு மெசேஜ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக நான் வந்து உங்களுக்கு வந்து டவுட் வந்து கிளியர் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான ஆளில் போட்டு அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாகிராமில் அனுப்புங்க. அப்போ தான் நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன் கண்டிப்பாக. இது இந்த ஒரு விஷயத்தை மட்டும் கண்டிப்பாக பண்ணி ஆகணும், அப்போ தான் நான் ரிப்ளை பண்ணுவேன். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னையான வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஃபேஸ்புக்லேருந்து பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணால் உங்களுக்கு ஒரு மெயில் மாதிரி வந்துருக்கும், அது இது போல் தான் இருக்கும். இது என்னோடய ஓன் அக்கௌண்ட்டு, இந்த ஓன் அக்கௌண்ட் தான் நான் வந்து உங்களுக்கு வந்து சொல்லி காட்ட போகிறேன். இது போல் வந்து சொல்லியிருப்பாங்க, அங்கே வந்து செக்யூர் யுவர் அக்கௌண்ட் அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா, அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு பேஜ் உள்ள வந்து என்ட்ராகும். அந்த பேஜில் வந்து கெட் கோட் ஆப்ஷன் மாதிரி கேட்கும், அதில் வந்து நீங்கள் வந்து டபுள் செக்யூரிட்டி வந்து அவங்க போடாமல் இருந்தால் உங்களுக்கு வந்து ஈஸியாக ரிகவர் பண்ணிடலாம். டபுள் செக்யூரிட்டிக்காண்டி உங்களுக்கு போட்டிருந்தால் ஒரு வேளை போட்டிருந்தால் ரிகவர் பண்ணுறது வந்து கொஞ்சம் கஷ்டமாயிடும். அந்த லிங்க்கு வந்து பார்த்தீங்களன்னா உங்களுக்கு சேஞ்ச் பண்ணுவது, சேஞ்ச் பண்ணி ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் வந்து அந்த லிங்க்கில் வந்து ப்ரெஸ் பண்ணி உள்ளே வந்தீங்கன்னா தான் அது போல் வந்து ஆப்ஷன் கார்டு. அப்படி அந்த ஏழு நாளுக்குள்ளே அந்த லிங்க்கை நீங்கள் ப்ரெஸ் பண்ணலைன்னா அந்த லிங்க்கை ப்ரெஸ் பண்ணாலும் வேலை செய்யாது. நீங்கள் வந்து இப்போ யாராச்சும் அக்கௌண்ட் ரிகவர் பண்ணிட்டீங்களன்னா, உங்கள் ஃபேஸ்புக் வந்து ஹேக் ஆகிடுச்சின்னு நினச்சிங்களேன்னா உடனே உங்கள் மெயில் வந்து செக் பண்ணி பாருங்கள். அந்த மெயிலில் வந்து ஒரு மெசேஜ் மாதிரி இருக்கும், இப்போ காமிச்சில்ல ஷோ பண்ணி பார்த்தீங்களா, அது மாதிரி இப்போ பாஸ்வேர்ட் சேஞ்சுன்னு அப்படி மெசேஜ் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து எனேபிள் பண்ணி நீங்கள் வந்து ரிகவர் பண்ணிக்கலாம். அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி அந்த ப்ராசஸ்லாம் பண்ணி முடிச்சிட்டிங்களான்னா உங்களுக்கு ஒரு மெயில் வந்து ரிட்டன் மெயில் வரும். அந்த ரிட்டன் மெயில் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா, இது போல் இந்த ரிட்டன் மெயிலில் பார்த்தீங்களன்னா செக்யூர் யுவர் அக்கௌண்ட்னோ அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்களன்னா வந்து நீங்கள் லாக் போடுற மாதிரி இருக்கும், உங்கள் அக்கௌண்ட் லாக் போட்டுக்கலாம். நீங்கள் லாக் போட்டிங்களன்னா பயப்படாதீங்க, லாக்கில் இருந்துச்சுன்னா எப்படி ப்ரூவ் எடுக்குதுன்னு அதையும் நம்ம சிம்பிளாக எடுப்போம். அது வந்து வீடியோ வந்து போட்டிருக்கேன், அந்த வீடியோவை செக் பண்ணி பார்த்துக்கோங்க லாக்லேருந்து எப்படி இருக்குதுன்னு. லாக் ஆகிடுச்சுன்னா ரிட்டன் வந்து உங்களுக்கே திருப்பி கொடுத்துருவாங்க, அவனால் ரிகவர் பண்ண முடியாது. நீங்கள் வந்து அது போல் பண்ணி நீங்கள் உங்கள் அக்கௌண்ட் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் வந்து ஓடிபி வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது, மெயினாக ஓடிபி வந்து யாருக்கும் சொல்லக்கூடாது. அப்புறம் ஜிமெயிலும் யாருக்கும் சொல்லக்கூடாது. இந்த ரெண்டு விஷயத்தையும் நீங்கள் சொல்லாமல் இருந்தீங்களன்னா ஹேக் ஆகாமல் வந்து நீங்கள் வந்து செக்யூர் பண்ணிக்கலாம். அதனால தான் சொல்கிறேன், ஜிமெயில் யார் கேட்டாலும் கொடுக்காதீங்க. சப்போஸ் வந்து நீங்கள் ஏதாச்சும் ஐடி சேலு அதெல்லாம் பண்ணிங்களன்னா உங்களோட மெயில் கேட்பாங்க, மெயில் கொடுத்தீங்களன்னா நாங்கள் சேஞ்ச் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி யார் கேட்டாலும் சேஞ்ச் பண்ண கொடுக்காதீங்க, அவங்க மெயில் வந்து கொடுக்காதீங்க, ரிமூவ் பண்ணி அவங்க மெயில் வந்து ஆட் பண்ணி சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் மெயில் கொடுத்தீங்கன்னா உங்களோட மொத்த டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு போயிடும். அதனால தான் சொல்கிறேன், எப்பயுமே மெயில் கொடுக்காதீங்க. நீங்கள் ஐடி சேல் பண்ணாலும் மெயிலுன்றது மட்டும் கொடுக்காதீங்க. அப்புறம் ஓடிபி யார் கேட்டாலும் நீங்கள் வந்து கொடுக்கவே கொடுக்காதீங்க. நிறைய பேர் வந்து ஓடிபி எதனால் வருது அப்படின்னு தெரியாமே நிறைய பேர் கொடுத்துறீங்க, அது மட்டும் அந்த தப்பு மட்டும் செய்யாதீங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் ஃபேஸ்புக்கு வந்து ஓப்பன் பண்ணி பாருங்கள், வெயிட் பண்ணுங்கள். உங்கள் ஃபேஸ்புக்கு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு நீங்கள் வந்து பாஸ்வேர்ட் உங்களுக்கு வந்து ஆக்கான அக்கௌண்ட் வந்து அங்கே இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டு வந்து கேட்கும். பாஸ்வேர்டு உங்களுக்கு தெரியலனாலும் பரவாயில்ல, பாஸ்வேர்டு வந்து கிளிக் பண்ணிக்கலாம். ஃபர்கட் பாஸ்வேர்டு கொடுங்க, ஃபர்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மெயில் வந்து என்டர் பண்ணுற மாதிரி கேட்கும். மெயில் வந்து என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் மெயில் நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருந்தீங்க பார்த்தீங்களா, உங்கள் ஃபேஸ்புக்கில் ஆட் பண்ணி வச்சுருந்த மெயில் வந்து என்டர் பண்ணி பாருங்க. என்டர் பண்ணி பார்த்தீங்களா கண்டிப்பாக வந்து அந்த அக்கௌண்ட் வந்து ஷோ ஆகும், வெயிட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு லைவாகவே காமிக்கிறேன், வெயிட் பண்ணுங்கள். என்னோடய அக்கௌண்ட்டு தான் இது, என்னோடய அக்கௌண்ட்டு தான். நான் உங்களுக்கு வந்து
ரியலாகவே காட்டுறேன். இதை பாருங்கள், என்னோட மெயில் வந்து போட்டுன்னா இங்கே கீழே பார்த்தீங்களன்னா கெட் கோட் ஆப்ஷன் வருதா, கண்டினியூ ஒன்று வரும், அப்புறம் என்டர் பாஸ்வேர்ட் லாகின் ஒன்று வரும். நீங்கள் வந்து கெட் கோட் கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் மெயிலுக்கே வந்துடும். இது வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நடக்கும். இது மூலமாகவும் நீங்கள் அக்கௌண்ட் வந்து ஈஸியாக ரெக்கவர் பண்ணலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இனியான வீடியோ முடிஞ்சது. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். அப்படி வீடியோ ஃபுல்லாக பார்த்துருந்தீங்கன்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் உங்களால் முடிஞ்சால் ரிக்கவர் பண்ணுங்கள். அப்படி ரிக்கவர் பண்ண முடியலன்னா ஏதாச்சும் டவுட் இருந்தால் எனக்கு வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த டவுட்லாம் கிளியர் பண்ணுறேன். அப்படியே உங்களால் ரிக்கவர் பண்ண முடியல ப்ரோ, நீங்களே ரிக்கவர் பண்ணி தாங்க அப்படின்னு சொன்னாலும் கண்டிப்பாக ரிக்கவர் பண்ணி தருவேன். வேறு ஒன்றும் பண்ண தேவையில்ல. நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான ஆலில் போட்டு அதை ஸ்க்ரீன்ஷாட் மட்டும் எடுத்து என்னென்ன இன்ஸ்டாகிராமில் வந்து ஃபாலோ பண்ணிவிட்டு அதில் வந்து மெசேஜ் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். அப்போதான் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான வீடியோ முடிஞ்சு. டாடா, பை பை, அண்ட் லவ் யூ ஸோ மச் கைஸ்.